அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உதயா இன்றைக்கி நம்ம சேனலில் வதக்காமல் தாளிக்காமல் உடனடியாக பண்ணுற மாதிரி ஒரு காரசாரமான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க காரத்துக்காக ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு ஏழு பூண்டு தோல் தோளுரிக்காமல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்ததா இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை வந்து தாளிக்க வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை வந்து இட்லி தோசை குழி இப்படி எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்